எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஸ்கின் கேர் தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. வீட்டில் இருக்க ரெண்டே இன்க்ரீடியன்ட் வச்சு டக்குன்னு நம்ம செய்ய போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது பாய்ஸும் யூஸ் பண்ணலாம், கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸி. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து வெயிலெலாம் ரொம்ப அலைஞ்சிட்டு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப எரிச்சலாக இருக்குது, ரெட்டிஷாக வந்து இருக்குது, பிங்க் ஆயிடும் அப்படியே அந்த எரிச்சல்ல. ஒரு சிலர்லாம் நொங்கு இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஆலோவேரா போட்டுட்டு சொகலாப்பா இப்போதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு சிலர்லாம் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன்லாம் போட்டுட்டு போயிட்டு உள்ளே வந்தாலும் இன்னும் ஐயோ வெயில்னால அப்படியே பாடிலாம் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும், அப்போவும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பனிவெடுப்பு இந்த மாதிரிலாம் வந்து ஸ்கின்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகி கருப்பு கருப்பாயிடும், ஃபேஸ்லேயும் வந்து வெடிப்புலாம் வந்து அப்படியே தோல்லாம் உறிஞ்சு வரும். அப்போ எல்லாத்துக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாடி வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வேற லெவலில் இருக்கும். அப்படியே ஸ்கின் வந்து நல்லா ஈரப்பதமாக வேற லெவல் சூப்பராக இருக்கும், மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு ஃபேஸ் வாஷ் பாடி வாஷ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, அதுக்கும் முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச வாழைப்பழம், வாழைப்பழம் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கனிஞ்சு போச்சு அப்படின்னா வந்து ஃபீல்லாம் பண்ணாதீங்க, நம்மளோட பாடிக்கு ஃபேஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கனிஞ்சு போய் இருக்கணும், இந்த மாதிரி கருத்து போய் இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும் ரிசல்ட்டு. ஸோ இந்த மாதிரி கருத்து போன குழஞ்சு போன வாழைப்பழம், எந்த வாழைப்பழம் வேணாலும் இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வெள்ளம் இருந்தது அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பவுடர் ஜாகிரி எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ நான் வந்து இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த கனிஞ்ச வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கலாம், இவ்வளோ குழஞ்சு போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிடணும். இன்னும் குழஞ்சிருந்ததுனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். நம்ம வந்து வெல்லம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் வந்து குழகுழன்னு ஆகிடும். ஸோ இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுங்க. நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து ஒரு வாழைப்பழத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கணக்கு, நீங்கள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தது, அதாவது ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப வந்து இதாகவும் இல்லை. இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்கோ தேய்ச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கோ வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து இந்த கட்டி கட்டியாக இல்லாமல் வெள்ளம்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தட்ஸ் ஒரு அமேசிங்கான ஃபேஸ் அண்ட் பாடி வாஷ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நீங்கள் மிக்சியில் போட்டு தண்ணி மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இதோட கலர் பாருங்களேன், வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது நான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுவும். இந்த ஃபேஸ் வாஷ் பாடி வாஷ் இந்த மாதிரி எப்படி வேணாலும் நான் யூஸ் பண்ணிப்பேன். டக்குன்னு எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னாலும் வந்து இது நான் என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு வாழைப்பழம் இருந்தது அப்படின்னா வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து இங்கே பார்த்தீங்களா இப்படி பளபளன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் சீக்ரெட் வந்து இதுதான். நல்லா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா மாய்ஸ்சராக வேற லெவலில் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களோட ஸ்கின்னை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் வந்து சூட் ஆகும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது, செட் ஆகும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின்ல வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சின்ன ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு கையிலையோ இல்லை ஸ்கின்ல ஃபேஸில் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகுதா, எந்த ஒரு இச்சிங்கோ அலர்ஜி இந்த மாதிரிலாம் ஆகலை அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு
வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அலர்ஜி மாதிரி ஆயிடலாம். ஸோ வந்து இப்போ ஒரு ஏரியானா கூட பரவாயில்ல, ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லையா. ஸோ எதாக இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்ககிட்ட முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். நல்ல ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து என்னை நம்பி நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். வேற லெவலில் இருக்கும், ஸ்கின்னும் வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக ஷைனிங்காக நல்லா பல 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 பலன் இருக்கும், வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இருந்து உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.